இசை சொல்லும் கதை உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எழுத்து ஜோஹர் சுகமர், கிருஷ்ணன் வேலாயுதம். அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இந்த உலகை, இந்த மனித குலத்தை இயக்கும் மந்திரமாகும். நம் வாழ்வின் ஆதாரமும் அஸ்திவாரமும் அந்த அன்பின் வழியே என்றால் அதை மறுப்பதற்கில்லை. அந்த வாழ்வின் ஆதாரமே மகிழ்ச்சி மற்றும் அன்பு என்று சொல்லும் போதும் நினைக்கும் போதும் இதயத்திலே சுகம் சுரக்கும். அத்துணை வல்லமை வலிமை படைத்தது அன்பு. அந்த அன்பு கருணை உருவான தெய்வம்தான் கண்மணி. அன்புடன் அறிவும் அடக்கமும் பண்பும் நிரம்ப கொண்ட அந்த பெண்மகள் அந்த வீட்டின் முதல் மருமகளாகி கணவன் மற்றும் மாமனார் மாமியார் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாத்திரமாகி எல்லோர் மனதிலும் நிலையான இடம் பிடித்து எல்லோரின் கண்களிலிருந்து கண்ணீரையும் துயரத்தையும் வரவழைத்து காலனோடு ஐக்கியமாகி விடுவாள் என எதிர்பார்க்கவில்லை. கண்மணி இல்லாத அந்த வீடு வீடாக இல்லை. மற்றவர்களை விட கணவன் மாதவனின் உள்ளம் உடைந்தும் சிதறியும் போயிற்று. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. வண்ணக்கிளி காது குருகான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காது குருகான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருவும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன, மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன, அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து
நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, உன்மான ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, காத்தாடி போராடுது. மாதவனை கரம் பற்றும் போது கண்மணிக்கு 19 வயதுதான். அவள் அவனோடு 10 ஆண்டுகள் தாம்பத்தியம் நடத்தி இரு செல்வங்களை விட்டுவிட்டு மறைந்து போனாள். உடம்புக்கு முடியாமல் ஒரு நாள் படுத்தது கூட கிடையாது. அந்த காய்ச்சல் கண்மணிக்கு வந்து வந்து போகும். அதுவே அவளுக்கு யமனாக வந்து அவளையே கொண்டு போய்விட்டது. விதி இப்படி ஏதாவதொரு வடிவில் வந்து உயிரை பறித்து போவது இயற்கை. அதை தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. அன்று தற்செயலாக கண்மணியின் முகவாட்டத்தையும் களைப்பையும் கண்டவன் அதிர்ந்தே போனான். மாதவன் கேட்டதற்கு சிரிப்பை முகத்தில் வரவழைத்து கொண்டு பதில் சொல்ல, அவள் அவனிடம் எதையும் மறைத்ததில்லை என்பதால் செல்லமாக அவளை கடிந்து கொண்டான். 2 பெனடோல் மாத்திரைகளை அவள் வாயில் போட்டுவிட்டு நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டு அந்த அழகு முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் மாதவன். ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்.
மருத்துவமனை பக்கமே போகாதவள் கண்மணி. மாதவனின் பிடிவாதத்தின் பேரில் அங்கே அனுமதிக்கப்பட்டாள். அதுவே முதல் நாள். கடைசி நாளும் அதுவாகவே அமையப்போவது நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்பது யாருக்கும் தெரியவில்லை. மாதவன் கண்மணியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அவள் குணமடைய தனது இஷ்ட தெய்வத்தை வேண்டினான். என்னதான் வேண்டிக்கிறீங்களா கண்ணு? எனக்கு பயமாக இருக்கு, என்னை ஏமாத்திட்டு போயிடாத. நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டேன் என்றவனை தனது வலியின் வேதனையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் முகத்தில் புன்சிரிப்பு மலர அவனது கரத்தை பற்றி, அத்தா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, எப்பவும் இருப்பீங்க என்று சொல்லும்போது கணவனை பற்றி அவளது கரம் தளர்ந்து பிடித்தளர்ந்தது. அடுத்து மெல்ல மெல்ல அவளது உயிர் அந்த அற்புதமான ஜீவனை விட்டு பிரிந்தது.
இல்லை. என் ஜீவன் போன பாதையில் போகிறேன், என் நெஞ்சில் பொங்கும் கேள்வியை கேட்கிறேன். அன்பே என் காலம் யாவும் நீ என்றோ என் ஜீவன் பாடுது, உன்னைத்தான் தேடுது. என் ஜீவன் பாடுது, உன்னைத்தான் தேடுது. காணாமல் ஏங்குது மனம் வாடுது. இங்கே என் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி என் ஜீவன் பாடுது, உன்னைத்தான் தேடுது. என் ஜீவன் பாடுது, உன்னைத்தான் தேடுது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். மாதவனுக்கு அப்படித்தான். அந்த இறைவனால் கொடுத்தது அந்த மகாலட்சுமி அம்சமான கண்மணியை. அவனை ஒரு முழு மனிதனாக்கி செதுக்கி செம்மையாக்கி அவனது ஒவ்வொரு உயர்வுக்கும் ஏணிப்படியாக ஊந்து சக்தியாக ஒரு துணையாக நின்றிருந்தாள் கண்மணி. மாமனார், மாமியார், குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் மனதிலும் கண்மணி உயர்ந்து நின்றாள். அன்று கல்யாண நாள். அவள் விரும்பி எதையும் கேட்டதில்லை. மாதவன் அவளை வற்புறுத்தவே அவளின் முதல் முதலான ஆசையை பூர்த்தி செய்ய அவள் விரும்பி கேட்ட அந்த நிழல்படத்தை அவள் கையில் கொடுத்தபோது அதை பிரித்து பார்த்து அவள் முகம் மலர்ந்த விதம் அவன் இதயத்தை தொட்டது. அடுத்து அவள் சொன்ன வார்த்தைகள் இன்றும் கூட அவனது செவியில் நிறைங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. கண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் வேண்டும் யாசித்தேன். சொல்லத்தான் வார்த்தை இல்லை கண்ணே, உள்ளத்தில் ஓசை இல்லை, ஊமைக்கு பாஷை இல்லை, கண்மணியே மௌனம் தானே தொல்லை. நீயா என்னை நேசித்தாய், பூக்கள் கொண்டு பூசித்தாய், சொல்ல யோசித்தாய், கோழை போல யாசித்தாய். என் கண்ணா மீசை மேலே ஆசைந்தால் சோரம் வேண்டும், ஆனென்றால் வீரம் வேண்டும், ஆண்மையினால் பெண்ணை வெல்ல வேண்டும். தேவினியும் இல்லாமல் ஆவி இங்கு வாழாது. உண்மைதானா? ஏழு ஜென்மம் போனாலும் இந்த பந்தம் போகாது. உன்னை என்று வேறு பெண்ணை உள்ளம் தேடாது. உன்னை நேசித்தேன், பூக்க
பூக்கள் கொண்டு பூசித்தே உண்மை சொல்ல யோசித்தாய் கோழை போல யாசித்தாய் எட்டாம் நாள் கண்மணி அவர்களை விட்டு மறைந்து போய் எட்டு நாட்களாகிவிட்டது. எட்டு யுகம் போல் அந்த வீடு வெறிச்சோடி கிடந்தது. எட்டாம் நாள் துக்கத்தை அனுசரிக்காமல் தள்ளி போட முடியுமா, இல்லை செய்யாமல் விட்டுவிடத்தான் முடியுமா? மாதவனுக்கு மனம் அவனிடமில்லை. அந்த அறையில் அவளின் விருப்பமான நிழல் படத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான் மாதவன். அதே சிரித்த மலர்ந்த முகம், சின்ன இடை, மெல்லியதான உடம்பு. அவளை பெண் பார்க்க போனபோது அப்படித்தானே அவளை கண்டான். அன்று அவளிடம் எதையோ கேட்க அவள் நாணத்தால் தலைகுனிந்து அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக நின்றாள். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே, மன்னவனே உன்விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவா சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் மொழியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியொலியா.
பந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுது. தன்னிலை மறந்த பெண்மை அதை தாங்காதோ. உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உலர்ந்து போனதோ. உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ. மங்கை வாய் திறந்தால் மல்லிகை பூவாசம் போடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும். யார் இவர்கள் இரு பூங்குயில்கள் இளங்காதல் மான்கள்? என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் மொழியா? கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா? அடடா என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கண்மணியோடு வாழ்ந்த காலங்களை, அந்த சுகமான நினைவுகளை தினமும் அசைப்போட்டும் சுவைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மாதவன். 3 ஓடிவிட்டது. ஆனாலும் அவன் மனதில் கண்மணி இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மற்றொரு ஜீவனுக்கு அங்கு இடமேது? அவள் வீற்றிருந்த சிம்மாசனத்தில் இன்னொருத்தியா? இல்லை. மகனின் விரக்தி மனப்பான்மையையும் தனிமையையும் கண்ட மாதவனின் பெற்றோர் அவனை மறுமணம் செய்ய வற்புறுத்தினார்கள். மகனின் உறுதியான பதிலால் அவனை மேற்கொண்டு வற்புறுத்தவில்லை. மகனின் இன்பத் துன்பத்தில் பெற்றோர்களுக்கு பங்கு உரிமை இருக்கிறதல்லவா? கண்மணிக்கு ஈடு கண்மணிதான். சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே, நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே. தலைவீதி எனும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே. வேதங்களே வாழும் வரை சுகங்களே காதல் கதை. கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில்? என் வாழ்க்கை வான் வெளியில் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே.
சேர்ந்த போது கோடை கூட மார்கழி பிரிந்த பின்பு பூவும் என்னை சுடுவதென்ன காதலி துடுப்பிழந்ததும் காதலோடும் திசை மறந்தது பைங்கிளி போகும் வழி நூறானதே கண்ணீரினால் சேரானதே இல்லாத உறவுக்கு நான் செய்யும் அபிஷேகம் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில் என் வாழ்க்கை வான் வெளியில் வாழ்க்கையை ஒரு சுமையாக நினைத்தால் அதன் விஸ்வரூபம் அப்படித்தான் தோன்றும். ஆனால் ஏன் வாழ்கிறோம், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அதன் அழகே அழகு. மாதவனிடம் அடிக்கடி கண்மணி சொல்லிக் கொண்டதுண்டு, இல்லை பல தடவைகள் பகிர்ந்து கொண்டதுண்டு. கண்மணி ஈன்றெடுத்த இருவருமே பெண் பிள்ளைகள். அவர்கள் இருவரையும் அன்புடனும் பாசத்துடனும் வளர்க்க வேண்டும் என்பது கண்மணியின் அன்பு கட்டளை. கண்மணியின் மறைவுக்கு பின்னர் அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் அவனே முன்னிருந்து அவர்களை தாயின் விருப்பப்படி வளர்க்க வேண்டும். அவனுக்கு அதற்கு மறுமணம் தேவையில்லை. அவன் கண்முன்னே நிற்பது தன் பிள்ளைகளின் உன்னத எதிர்காலம் ஒன்றுதான். அவர்களுக்காக அவன் வாழப்போகிறான். அவர்களை அவன் வாழ வைப்பான். மனைவி கண்மணியின் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழே குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே சிலையே தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாயில் மார்பிலே சேய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் நானம்மா எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழே குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே
நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி. உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே. காண கிடைக்காத பிள்ளை வரமே கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே. கோடி கொடுத்தாலும் உன்னை போல செல்வம் கிடைக்காது வாழ்விலே. புள்ளிமானே தூங்கும் மயிலே என்னை மறந்தேன் நானம்மா. எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே. எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. மனைவி கண்மணியின் நினைவாகவே வாழ்ந்தவனுக்கு காலங்கள் பல வருடங்கள் ஓடி மறைந்துள்ளதை அவனால் உணர முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆனால் அவன் கண்முன்னே அதற்கான சாட்சியங்கள் அடையாளங்கள் நிற்கும்போது அவன் திடுக்கிட்டு போனான் இன்ப அதிர்ச்சியால். கண்மணியை பெண் பார்க்க போகும்போது முதன் முதலாக அவளை எந்த ரூபத்தில் பார்த்தானோ அதே போல் அவனின் இரு பெண்களும் பருவம் வந்து நிற்பதை அவன் என்னவென்று சொல்வான்? அவன் கற்சிலையாக நின்று விட்டான். தன் ஒருவனின் சுகதுக்கத்துக்காக பெற்றோரின் அன்பு வேண்டுகோள் மற்றும் வற்புறுத்தலின் பேரில் கண்மணி வசித்த இடத்தில் இன்னொரு துணைவி நின்றிருக்க அங்கே அவனுக்கு எதிரில் இரண்டு அழகு பதுமைகள், அழகு ஓவியங்கள் கண்மணியின் மறு உருவாய் நின்றிருந்தான். ஐயோ, அப்படியொன்று அவனால் கற்பனை செய்யவோ அல்லது நினைத்து பார்க்கவோ முடியவில்லை, நிச்சயமாக முடியாது. இந்நாள் வரை மாதவன் செய்துவிட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், கடமைகள், தன்னலச் சேவையாவும் அவன் வாழ்ந்துவிட்ட அருமையான பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் உண்டு. அந்த வாழ்க்கையின் இலக்கணத்தை புனிதத்தை கண்டமைக்கு இறைவனுக்கு நன்றி மலர்களோடு கண்ணீர் துளிகளையும் சமர்ப்பித்தான். தன் இரு கண்மணிகளுக்கும் அவர்கள் விரும்பிய வாழ்க்கையையும் அழகே அமைத்து கொடுத்து விட்ட திருப்தியில் அவன் முழுமனமும் அமைதி பெற்றது. கற்பு நெறி பெண்களுக்கு மட்டும்தான் என்பதல்ல, ஆண்மகனுக்கும் அது பொருந்த வேண்டும். ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற கற்பு நெறியில் மாதவனும் தன் அன்பு மனைவி கண்மணியை தனது இதயக் கோவிலில் நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதயமே நாளும் நாளும் காதல் பேசவா, உதயமே நீயும் கூட வாழ்த்து பாடவா. சாமி வந்து தோன்றினோ
அன்பின் உறவே இன்றும் நமதே என்றும் நமதே இதயமே. நாளும் நாளும் காதல் பேசவா இதுவரை ஜோஹர் சகாமத் கிருஷ்ணன் வேலாயுதம் எழுதிய இசை சொல்லும் கதை கேட்டீர்கள். குரல் விக்னேஸ்வரன் ரங்கசாமி. தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.